உண்ணும் உணவுக்கும் உணர்வுகள் உண்டு அதில் உப்பும் உறப்புக்கும் என்றும் உரிய இடம் உண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்பும் உறப்பும் சேனலில் நல்ல சாஃப்டாக ஜூஸியான கோதுமை மாவு ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு அதில் அரை கப் அளவு சீனி ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை சீனி நல்லா கரைஞ்சதும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும் சுகர் சிரப் ரெடி ஆகிற நேரத்தில் ஸ்வீட் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய்க்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளுக்கு பதிலாக ரெண்டு ஏலக்காயில் உள்ள விதைகளை மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா பழகியில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் வச்சு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க அரை இன்ச்சளவு கனமாக தேய்ச்சிக்கோங்க சுத்தி இதோட ஓரங்களை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நீல நீளமாக கட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேப்ஸில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக பேன் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் தீ அதிகமா இருந்ததுன்னா வெளியில சீக்கிரமா கருகிடும் உள்ள வேகாது இப்ப இது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்